இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியதைப் போன்று தனக்கும் சாயம் பூச முயற்சி நடப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக சாயத்திற்கு தான் சிக்கமாட்டேன் என்றும் கூறியுள்ளார். அவங்களுடைய ட்விட்டர்லேயும் அவங்க திசைங்க இதில் வந்துட்டு அவங்க வந்து காவி திசைங்களில் போட்டாங்க. அது அவங்களுடைய தனி திசைங்க. அது கம்ப்ளீட்டாக ஊரில் இருக்க திருவள்ளுவர் எல்லாம் வந்து காவி போடணும் பட்டியல் போடணும் அவங்க சொல்லுது அவங்க திசைங்க. இதை வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையாக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக்கி இந்த நாட்டில் வந்து மக்களுக்காக வந்து பிரச்சனைகள் அவர் தேவைகள் எத்தனையோ இருக்குது. அது எல்லாத்தையும் பேச வேண்டியது சர்ச்சை பண்ணியிருந்தது வாத பண்ணி எடுத்து விட்டுட்டு இதை பற்றி பேசுறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஐ மீன் சில்லியா. ஓகே சார், உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்கள் கட்சியில்? இல்லை, கிடையாது சார். பொன் ராதாகிருஷ்ணன் உங்களை வந்து சந்தித்தார், அவர் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பிஜேபியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்ருக்காரு. அதை பற்றி ஏதாச்சும் விவாதிக்கப்பட்டதா பேசப்பட்டதா? கன்சிடரிங் தி ஆஃபர் தட் ஹஸ் பீன், அவர் ஆஃபரும் பண்ணலை. யாரும் டெஃபினெட்லி ஒரு கட்சி சொன்னால் யார் வேணாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க டெஃபினெட்லி வந்து இது பண்ணலை. இன்னொன்று, எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட ஒன்றும் பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலவர் வந்து என்னை பூசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுகிற மாதிரி என்னையும் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஆளுமையான சரியான தலைமைக்கான வெற்றிடம் தமிழகத்தில் தற்போதும் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சகஜம், அது இந்த காலத்து அரசியல் சகஜம். சில பேர் வந்து அப்படி பூச நினைக்கிறாங்க, அப்படி என்ன பூசினா கூட அது வந்து ஒன்று அது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத நான் சொன்னேன். திருவள்ளுவருக்கு செய்யப்பட்டது திட்டமிட்டு செய்யப்பட்டதை நினைக்கிறீங்களா சார்? இது இட்ஸ் அ பிளான். இல்லைங்க, எத்துக்கும் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணணும் அப்படி கூட அவங்க சொல்லலை. இதை வந்து நீங்கள் தான் இதை பெருசாக்கி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, பேச வேண்டியது சர்ச்சை பண்ண வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் இதை பெருசாக்கிட்டு நினைக்கிறீங்களா? திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அந்த சட்டத்தில் கைது செய்யப்படல, அந்த நேரத்தில் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது தொடர்பாக அதிமுக தொடர்ந்து அதை முன்வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது பத்தி எனக்கு சரியா தெரியாது, தெரியாம நான் பேச மாட்டேன். ரஜினிகாந்த் நோ, ஆக்சுவலி அது வந்து டெஃபினெட்லி எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது டெஃபினெட்லி அதுக்கு என்ன செய்ய வேண்டியமோ டெஃபினெட்லி மத்திய அரசாங்கம் வந்து அது வந்து டெஃபினெட்லி அதுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்க படங்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா அறிவிக்கிறதுனால திரைப்படங்கள் தான் அவர் தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. நீங்க புதுசா சிறுத்தை சிவாவோட அறிவிச்சிருக்க அந்த படம், அதற்கு பிறகு அரசியல் இருக்குமா இல்ல அதற்கு பிறகு தொடர்ந்து படங்களை நடிப்பீங்களா? அது தொடர்ந்து கூட நடிப்பேன்.
இந்த அரசியல் கட்சியை வந்து நான் வந்து தெரிவிக்கிற வரைக்கும் அதை நடிப்பேன் சார். சார் அது வந்து தமிழர்கள் மனிதர்களை மிக அருக அருமையாக சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சார் வந்துட்டு கம்ப்ளீட்லி பார்ட்டியை வந்து அவர் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகுது முன்னாடி வரைக்கும் நடிச்சாரு சார். தமிழ்நாட்டில் இன்னமும் வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்பவும் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களும் அடுத்த முதலமைச்சருக்கான ஒரு போட்டி நிலவுகிறது. நீங்க வரத்துக்கான ஸ்கோப் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆளுமையான சரியான தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரஜினிகாந்திற்கு சில கட்சிகள் மத சாயம் பூச நினைத்த போது அவரது நிலைப்பாட்டை வெளிப்படையாக இன்று அறிவித்துள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசியலில் அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களால் வெற்றிடம் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். சில கட்சிகள் வந்து அவருக்கு வந்து ஒரு மத சாயம் பூசி அதன் அடிப்படையில் வந்து அவர் எங்கள் கட்சி தான் வரணும்னு சொல்லும்போது அவர் வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து இன்றைக்கி நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியது அவருடைய நிலைப்பாடு. எனவே அந்த நிலைப்பாடை ரொம்ப நாள் பிறகு வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் போய் இன்றைக்கி சொல்லிட்டார். ஆனால் எங்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி வந்து வெற்றிடன்றது கிடையாது. அது வந்து முழுமையாக வந்து 1.5 கோடி தொண்டர்கள் அவ்வளோ பேர் இன்றைக்கி சேர்ந்து இதை ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம். தமிழகத்தில் சரியான தலைமைக்கு வெற்றிடம் இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த வெற்றிடத்தை மு க ஸ்டாலின் ஏற்கனவே நிரப்பிவிட்டதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு வெற்றிடத்தை மு க ஸ்டாலின் நிரப்பிவிட்டார் என்பது தெரிய வரும் என்றார். தளபதி நிரப்பி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் தொடர்ந்து அவர் அரசியலில் இருந்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும், நீண்ட வடவிடுப்பிடி இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பநிலை அரசியல் அவருக்கு சரியாக தெரியவில்லை இருக்கும். இன்னும் அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்தால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பி நெடுநாட்களானதை புரிந்து கொள்வார். ரஜினிகாந்துக்கு காவி சாயம் பூச தான் முயற்சிக்கவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவர் நல்லாவே தெரியும் நான் அவருக்கு காவி சாயம் பூச இது முயற்சி செய்யலை அப்படிங்கிறது மரியாதைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து காவி சாயம் பூசதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, மீடியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. திருவள்ளுவர் திமுகவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு விபூதி வைத்தவர்களை திமுக கைது செய்ய சொல்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ், திருவள்ளுவர் நாத்திகர் அல்ல என்றும், இன்றைய நாத்திகர்கள் திருவள்ளுவரின் போதனைகளை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் அதற்காக திருவள்ளுவருக்கு நாத்திக சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். திருவள்ளுவருக்கு விபூதி வைப்பவர்களை திமுக கைது செய்ய சொல்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தாங்கள் எதற்கும் தயாராக இருப்பதாக திமுக தலைவர்களுக்கு சவால் விடுத்துள்ளார். ஐ சேலஞ்ச் எனி லீடர் ஆஃப் டிஎம்கே, இஃப் தே வாண்ட் டு அரெஸ்ட் அஸ், இஃப் தே ஆர் இன் த கவர்மெண்ட், ஃபார் சீயிங் திருவள்ளுவர் wearing vibhuti, we will not accept, we are ready for anything. What DMK wants to tell? Are they going to arrest the people who keep Tiruvalluvar with vibhuti? It is unacceptable for Tamilians. It is unacceptable for BJP. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்டு பிரசாதம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக லட்டு விநியோக திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி துவக்கி வைத்தார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2.6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வணிக வளாகம், பக்தர்கள் கூடம் மற்றும் திருமண மண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் பக்தர்கள் சிலருக்கும் பணியாளர்களுக்கும் முதலமைச்சர் பழனிசாமி லட்டுக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு உடனிருந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு நாளொன்றுக்கு 30,000 முதல் 50,000 பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்கள் அம்மனை தரிசித்துவிட்டு சொக்கநாதரை தரிசிக்க செல்லும் வகையில் முக்குருணி விநாயகர் சன்னிதி அருகே இலவச லட்டு பிரசாதம் வழங்கப்படும். ஒரு லட்டு 30 கிராம் அளவுக்கு இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலை போன்று மீனாட்சியம்மன் கோவில் நடை திறந்தது முதல் இரவு அடைக்கப்படும் வரை லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் லட்டு கொடுக்கப்படும். அதற்கான ஆயத்த பணிகள், அதற்கான இயந்திரங்கள், அதற்கான கட்டமைப்பு பணிகள் எங்களிடம் இருக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்திற்கும் தனக்கும் இடையே உள்ள புரிதல் இளம் தலைமுறை நடிகர்களிடம் உள்ளதா என சந்தேகம் இருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் திரையுலகிற்கு வந்து 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக நவம்பர் 7, 8, 17 ஆகிய தேதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கமல்ஹாசனின் பிறந்த நாளான நேற்று சொந்த ஊரான பரமக்குடியில் அவரது தந்தை ஸ்ரீனிவாச தேசிகனின் சிலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் புதிய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், வைரமுத்து, மணிரத்னம், கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அலுவலகத்தையும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மறைந்த இயக்குநர் கே பாலச்சந்திரின் வெண்கல சிலையையும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எந்த துறைக்கு சென்றாலும் உயிர் போன்ற கலையை அவர் மறக்கவே மாட்டார் என்று தெரிவித்தார். தான் அடிக்கடி பார்க்கும் படங்களில் ஹேராம் திரைப்படம் ஒன்று என்று கூறிய ரஜினி, ஹேராம் படத்தை 40 முறை பார்த்திருப்பேன் என்று குறிப்பிட்டார். கலை என்கிறது அவருக்கு வந்து ஒரு உயிர். அது வந்து என்ன எங்கே வந்து போனால் கூட அதை மட்டும் அவங்க மறக்கவே மாட்டார். நான் அடிக்கடி பார்க்குற படங்கள் 3 படங்கள். ஒன்று காட் ஃபாதர், மார்லன் பிராண்டோ ஆக்ட் பண்ணால் காட் ஃபாதர் நம்பர் 1, காட் ஃபாதர் இல்லைன்னா திருவிளையாடல், இல்லைன்னா ஹேராம். ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமாக அந்த படம் வந்து எனக்கு தெரிகிறது. தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன், ரஜினிகாந்தும் தானும் செய்து கொண்ட ரகசிய ஒப்பந்தத்தின்படி திரையுலகில் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையாக நடந்து கொள்வதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது உள்ள இளம் தலைமுறை நடிகர்களிடம் அந்த தெளிவு இருக்கிறதா என சந்தேகம் உள்ளதாகவும் கமல்ஹாசன் கூறினார். ஏவிஎம் வேப்பமரத்தடியில் அவர்கள் படத்தின் போது பேசி முடிவு செய்தது, இது எங்கள் இரு பாதை என்று. எனக்கு அந்த இளைஞர்களை பார்க்கும்பொழுது வியப்பாகவே இருக்கிறது. தெளிவாக இருந்திருக்காங்களா? இப்போ அந்த தெளிவு இருக்கான்னு ஒரு சந்தேகமே வருது. நாங்களே முடிவு செய்தது தான், நாம் ஒருவருக்கு ஒருவர் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம், எதிர்காலம் நமக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பதற்கு தயாராகிவிட்டது. பெற்ற தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த தந்தைக்கும் சிலை அமைத்த கமல்ஹாசனை பாராட்டுவதாக தெரிவித்த கவிஞர் வைரமுத்து, திரைத்துறையில் பாலச்சந்தருக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே ஊடலும் கூடலும் இரண்டுமே இருக்கும் என்று கூறினார். அவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் கூடலும் இருக்கும், ஊடலும் இருக்கும். அந்த ஊடல் என்பது ஒரு 2 கற்கண்டு கட்டிகள் முட்டிக்கொள்வது மாதிரி. 2 கற்கண்டு கட்டிகள் முட்டினாலும் உதிர்வது சர்க்கரையாக இருக்குமே தவிர மணலாக இருக்காது. கமல் அவர்களுக்கு சிலைகளின் வாரம் போலும். நேற்று பெற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை பரமக்குடியில், இன்று கற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை சென்னையில். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலத்திற்கு உரிமை கோரும் வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அடுத்த வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்னோவிலிருந்து காணொலி காட்சி மூலமாக மாவட்ட வாரியாக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய பிரதேசம்
இந்தூர் நகரில் சட்டம் அமைதியை காக்க காவல்துறையினர் வெண்ணிற கொடியுடன் அணிவகுப்பு நடத்தினர். 4000 பாதுகாப்பு படையினரை மத்திய அரசு அயோத்திக்கு அனுப்பி வைத்துள்ளது. பதற்றம் நிறைந்த இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 8 தற்காலிக சிறைகளை அமைத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 1900 முதல் கரசேவகபுரத்தில் நடைபெற்று வந்த ராமர் கோவிலுக்கான சிற்பங்கள் வடிவமைக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அயோத்தியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தரப்பிரதேச தலைமைச் செயலாளர் ராஜேந்திரகுமார் திவாரி மற்றும் டிஜிபியுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ரஞ்சன் கோகோய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் குதிரை பேரத்தில் பாஜக ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றி பெற்ற போதும் முதலமைச்சர் பதவியை 2.5 ஆண்டுகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிவசேனா நிபந்தனை விதித்துள்ளதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இன்று இரவுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை மத்திய அமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான ராம்தாஸ் அத்வாலே சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்பவார், பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்துள்ளதால் பாஜகவும் சிவசேனாவுமே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தாங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறினார். இந்நிலையில் தங்களது எம்எல்ஏக்களுக்கு 25 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை வழங்கி குதிரை பேரத்தில் ஈடுபட பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் விஜய் வடிட்டேவர் குற்றம் சாட்டினார். இதனை மறுத்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுதீர் முங்கன்டிவார், குற்றச்சாட்டை 48 மணி நேரத்திற்குள் நிரூபிக்க வேண்டும் அல்லது மகாராஷ்டிர மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் ஆளுநரை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இன்று இரவுடன் நிறைவடைவதால் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பட்னாவிஸ், முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்வதாக சிவசேனாவுடன் ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறினார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரசுடன் பேசும் சிவசேனா பாஜகவுடன் பேசவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கோபி அருகே கீழ்பவானி வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பை பார்வையிடச் சென்ற ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே மில்மேடு என்ற இடத்தில் கீழ்பவானி வாய்க்காலில் நேற்று மாலை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் உக்கிரம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. 10க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. இது தவிர சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களும் சேதமாகின. வெள்ளப்பெருக்கால் சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றதால் உயரழுத்த மின் கோபுரத்தின் அடிப்பகுதி சேதமடைந்தது. இதையடுத்து உள்ளூர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்ட இடங்களில் மணல் மூட்டைகள் வைத்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் வாய்க்கால் கரை உடைப்பை பார்வையிட வந்த ஆட்சியர் கதிரவனை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கடந்த 8 ஆண்டுகளாக வாய்க்கால் கரை பராமரிப்பு பணிகள் செய்யப்படவில்லை என்றும் அதனாலேயே கரை உடைப்பு ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சுங்க, ஆனா வந்து இது தண்ணி வந்தது சாயங்காலம் 6 மணிக்கு வந்தங்காட்டி பரவாயில்ல, சேஃப்டியா போயிட்டோம். அப்படி இல்லாம நடு சாமத்துல வந்திருந்தா குழந்தைய வச்சுட்டு நாங்க எங்க போக முடியும், யாரு வந்து எங்களை பாப்பாங்க, யாரு எங்களை கேப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சுங்கிறது இத்தனை பேர் இங்க நிக்கிறாங்க, மிச்சபடி யாருமே வரமாட்டாங்க, எதுவும் கேக்குறதும் இல்ல, யாரும் கேக்குறதும் இல்ல, யாரும் வந்து பாக்குறதும் இல்ல. இல்ல எலெக்ஷன் டைம் வருவாங்க அவ்வளவுதான், முதல் தடவை இல்லைங்க, ஏதாவது 3 டைம் தண்ணி வந்துருச்சு வருவாங்க. இப்படி மாதிரி எங்களை பாப்பாங்க, நைட்டு மட்டும் எங்கேயா வண்டி ஏதோ மண்டகத்தை கூட்டிட்டு போய் விடுவாங்க, அதோட திருப்பி இதனிடையே வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு உடைமைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்ட இடங்களில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் கதிரவன் தெரிவித்தார். இப்போது வாய்க்காலில் இன்னும் சுமார் 1 அடி 2 அடி தண்ணீர் போய் சென்று கொண்டிருப்பதால் இன்னும் இந்த தற்காலிக சேமிப்பு பணிகள் தொடங்கப்படவில்லை. சுமார் 3 மணி அளவில் தண்ணீர் வரத்து நின்றுவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் வரத்து நின்றவுடன் தற்காலிக சீரமைப்பு பணிகள் நடைபெறும்.
தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் லேசான மழையும் 9 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் சென்னையில் வறண்ட வானிலை நிலவும் என்று கூறினார். தமிழகத்தின் தெற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், மதுரை, தருமபுரி, நாமக்கல், நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். புல்புல் புயல் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் புவியரசன் எச்சரித்துள்ளார். புல்புல் புயலானது தற்பொழுது அதிதீவிர புயலாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள புல்புல் புயல் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல டோக்கன் வழங்கும் பணி 1 வார காலமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 5000 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நடிகர் சங்கத்துக்கு தனி அதிகாரி நியமித்ததை எதிர்த்து நடிகர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடிகர் சங்கத்திற்கு தனி அதிகாரியாக பதிவுத்துறை உதவி IG கீதாவை நியமித்து தமிழக அரசு நேற்று உத்தரவிட்டது. இதற்கு எதிராக நீதிபதி ஆதிகேசவலு முன்பு நடிகர் விஷால் தரப்பு இன்று காலை முறையிட்டது. 3000 உறுப்பினர்கள் உள்ள சங்கத்தில் 3 உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தனி அதிகாரியை நியமித்தது சட்டவிரோதமானது என விஷால் தரப்பு மனுவில் கூறியுள்ளது. நடிகர் சங்க தேர்தல் தொடர்பான வழக்குகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதால் தனி அதிகாரி நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விஷால் தரப்பு கூறியது. இது தொடர்பாக தாக்கல் செய்ய உள்ள வழக்கை அவசர வழக்காக விசாரிக்குமாறும் விஷால் தரப்பு கேட்டுக்கொண்டது. அதற்கு நீதிபதி ஆதிகேசவலு, நடிகர் சங்க தேர்தல் வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பு இந்த வழக்கையும் பட்டியலிட பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாக கூறினார். நடிகர் சங்கத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததும் விஷால் தரப்பு அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதாகவும் நிர்வாக குளறுபடி நிலவுவதாக வந்த புகார்கள் காரணமாகவும் தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் வெங்காயத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. சின்ன வெங்காயம் 5 ரூபாய் குறைந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வட மாநிலங்களில் பெய்த மழை காரணமாக வரத்து குறைந்து தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை இங்கு 4 ரூபாய் குறைந்து 62 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயத்தின் விலை 5 ரூபாய் குறைந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி நேற்றைய விலையிலிருந்து மாற்றமின்றி கிலோ 26 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீன்ஸ் 5 ரூபாய் குறைந்து 20 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. மற்ற காய்கறிகளின் விலையில் பெரிய அளவில் மாற்றமில்லை. விலை உயர்வு காரணமாக வியாபாரம் மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனா்.